ஹலோ, என் பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம வந்து எந்த டாப்பிக் பற்றி பேசலாம் அப்படின்னா, பயோட்டின் பற்றி ஒரு சின்ன இன்ஃபோ கொடுக்கலாம் அப்படின்னா. சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். முன்னாடி வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. பயோட்டின் 1 மந்த் சாப்பிட விட்டலாமா, பிரதர் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இன்னொருத்தர் வந்து அச்சிட்டி பண்ணி 30 டேஸ் ஆகுது, டென்சிட்டி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஃபஸ்ட்டு அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ டென்சிட்டா ஃபாலியர்ன்றது எல்லாமே வந்து ட்ரக்கு கிடையாது பிரதர், அது ஒரு பிராண்ட் நேம் தான். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய பயோட்டின்ன்ற கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு. நீங்கள் அப்படி டேப்லெட்டாக எடுக்கிறதா இருந்தால், டென்சிட்டியாக இருந்தாலும் சரி, இது ஃபாலியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் பார்த்தீங்களா, பயோட்டின்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தலாம் வாங்க. பயோட்டின்ன்றது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் B7 சொல்லுவாங்க பிரதர். அது நார்மலாக வந்து சில உணவுகளிலே வந்து ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் கிடைக்கும். சில உணவில் பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் அதிக அளவில் காணப்படும். இப்போ அது என்னென்ன உணவு அப்படின்னா, முட்டையோட மஞ்சக்கருள் எடுத்துக்குவாங்க, தயிர் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் சில நான்வெஜ் ஐட்டம்ஸ், அப்புறம் மீன், அதுக்கப்புறம் ரெட் பனானா, அதுக்கப்புறம் அந்த பாதாம், அதெல்லாம் வந்து சில ட்ரேஸமான அந்த வைட்டமின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த கையில் வந்து பயோட்டின் ட்ரக் எடுத்துக்கோங்க, ட்ரக்னு வச்சுக்கோங்க. இந்த கையில் வந்து அந்த உணவுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பழங்களாக இருக்கட்டும், அந்த அதான் தயிர், முட்டை, அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா மீன், அதை வச்சுக்கோங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவில் ரெகுலராக வந்து இந்த நான் சொன்னாங்க இல்லைங்களா உணவு ஐட்டம்ஸ்லாம், அதெல்லாம் உங்களால் பேலன்ஸ் பண்ணி அந்த பேலன்ஸ்டு டயட்டாக கொண்டு போக முடியும்னா பயோடின் ட்ரக் வந்து தேவையே கிடையாது பிரதர். ஓகேவா? பயோடின்ன்ற வந்து சத்து மாத்திரை தான். இந்த உணவை வந்து நீங்கள் வந்து கரெக்டான விகிதத்தில் உங்களால் பேலன்ஸ் பண்ணி உங்களால் சாப்பிட முடியும், ரெகுலராக கொண்டு போய் சாப்பிட முடியும் அப்படின்னா இந்த பயோடின் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வந்து இந்த உணவு ஐட்டம்ஸ்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னெல்லாம் கேட்டால் வச்சுக்கவேன், இந்த பயோட்டின் எடுக்கலாமா இல்லை உணவு எடுக்கலாமான்னா, நல்லா உணவு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பிரதர். ஏன்னா உணவு தான் என்றைக்குமே வந்து அருமருந்தாக பயன்படும், மருந்து என்றைக்குமே வந்து உணவு ஆகாது. அதனால் உணவு தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டேன் பிரதர், அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்களும் வந்து நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? நல்லா சாப்பிடுங்க பிரதர். நான் உங்களோட சகோதரனாக கேட்குறேன் பிரதர், இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் பொதுவாக நம்ம வேலை செய்கிறதே வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் பிரதர், நம்ம அந்த வேலையே செய்கிறது. ஆனால் அது நம்ம அது நமக்கும் தெரியும், நம்ம வேலை செய்கிறதே வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் அப்படின்னு தெரிஞ்சோம், அந்த வேலைக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வந்து சாப்பிடாமே ஸ்கிப் பண்ணி நம்ம வேலைக்கெல்லாம் போவோம். அதனால் நல்லா சாப்பிடுங்க பிரதர். இந்த சொன்ன உணவெல்லாம் உங்களோட பேலன்ஸ்டு டயட்டில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. இது நீங்கள் உணவாக எடுக்கும் போது உங்களோட உடலுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உங்கள் மனசுக்கும் வந்து ஒரு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு அறுசுவையில் வந்து ஒரு சில சுவையை வந்து ருசிச்ச மாதிரி இருக்கும் பிரதர், நல்லாயிருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கல்லூரி போகிறதா இருந்தாலும் சரி, உங்களோட நண்பனாக கேட்டுக்கிறேன், மார்னிங் சாப்பாடை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, மார்னிங் வந்து நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? இந்த சொல்லியிருக்க உணவு எல்லாமே சேர்த்து பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம எனக்காகலாம் சொல்லலை, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர், அதுக்காக வேண்டி தான். சரிங்களா? அதே இந்த காய்கறி உணவு ஐட்டமெல்லாம் விவசாயி அவர்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும் பிரதர். சரிங்களா? இப்போ இந்த வீடியோட சம்மரி பார்த்தீங்கன்னா, பயோட்டின்ற ட்ரக்கு இந்த பக்கம் ட்ரக்கு தான் டேப்லெட்டாக இருந்துச்சு, டேப்லெட்டாக இருக்குது, இந்த பக்கம் வந்து உணவு ஐட்டம்ஸாக இருக்குது அப்படின்னா, இந்த உணவு வந்து உங்களால் உங்களோட பேலன்ஸ்டு டயட்டில் சரி விகிதமாக வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரக்கு தேவை கிடையாது. மற்றபடி வந்து என்னால் வந்து இந்த உணவு ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதுல சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரக்கை வந்து நீங்கள் எடுக்கிறது தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பிரதர். ஜஸ்ட்டு மல்டி வைட்டமின் டேப்லெட் தான். நான் இதுவரையும் பயன்படுத்தின டயட்டு அப்படின்னா பெருசாலாம் இது அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை பிரதர். ஃப்ரூட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்டேன், நான்வெஜ்ஜில் ஃபிஷ் எல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை பிரதர், நார்மல் சாப்பாடு தான். முழுவதும் கிடச்சா சாப்பாடு உணவு நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டேன், நல்லா சுற்றினேன், நல்லா விளையாண்டேன் பிரதர். இது வரையும் ரிசல்ட் இது தான், ஃப்ரண்ட் வியூ, அதுக்கப்புறம் பேக் வியூவா? சரி, பயோட்டின் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அனைவருக்கும் நன்றி. நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அவதார்.